ஓகே லாஸ்டா லாஸ்ட் கிளாஸ்ல பேவே பாத்தீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி பத்தி நம்ம பார்த்தோம் ஸோ அப்புறம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் ஸோ எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் பட் எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்திருந்தது பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக ஒரு சில சஜஷன்ஸ் வந்து இதில் நான் சொல்லிதான் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா வாட் டேக் அவுட் ஃப்ரம் த கொஸ்டின் ஸோ அப்போ கொஸ்டின்லேருந்து என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்கணும் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிகலி எக்ஸாமின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸோ ஒரு கொஸ்டின்லேருந்து வாட் டேக் அவுட் ஃப்ரம் த கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்லேருந்து மூணே மூணு வார்த்தை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிறது ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் கிரிட்டிகலி எக்ஸாம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் நான் அதை பண்ணணும் ரெண்டாவது பாப்புலேஷன் மூலமாக பாவர்ட்டி க்ரோத் ஆகுதா ஸோ இல்லை பாவர்ட்டினால தான் பாப்புலேஷன் க்ரோத் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் இதான் மேக் பண்ணி ஸோ அந்த அடுத்த ரெண்டு ஹிண்ட் அதுதான் சரிங்களா பாவர்ட்டி இஸ் அ காசஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ஆர் பாப்புலேஷன் க்ரோத் இஸ் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மூணு தான் ஹிண்ட்டு இந்த மூணு வார்த்தை தான் அட்டைன் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் வேறு எதுவும் எழுதக்கூடாது ரெண்டாவது நீங்கள் நிறைய பேர் அனுப்புனதில் என்ன அனுப்பியிருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த ஸ்டார்டிங் உடனே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா பாவர்ட்டி பற்றி கொடுத்துட்றீங்க ஸோ பாவர்ட்டி அப்படின்னா ஒரு லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிடுறீங்க பட் என்ன உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாவர்ட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் சரி நீங்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த பேசிக் நாலேஜ் இல்லாமல் ஃபிலிம்ஸ் க்ராஸ் பண்ணி வர முடியாது ஸோ அப்போ அவங்ககிட்ட பாவர்ட்டினா என்னென்னு கேட்கல பாப்புலேஷன் க்ரோத்னா என்னென்னு கேட்கல சொல்லுறது கொடுத்துங்களா நீங்கள் என்னென்னா எடுத்த உடனே ஒரு பாவர்ட்டிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க ஸோ கொஸ்டின் அது கிடையாது எப்பயுமே அப்படி போனீங்க அப்படின்னா உங்கள் கொஸ்டின் நிறைய நரேட்டிவ்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக நீங்கள் கொஞ்சம் நரேட்டிவ்ஸ் எழுதிருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொடுக்குற பாயிண்ட் நீங்கள் டூ தி பாயிண்ட் அல்ல கொஞ்சம் குழப்பி குழப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா கதை அடிச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நான் அவ்வளோ செப்பரேட் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இங்கே நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுக்கிறீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்ல வருது ஸோ எப்படி அப்ரோச் பண்ணோன்னா முதல்ல வந்து கொஸ்டின் இருக்கிற வார்த்தைகள் என்ன கேட்கறதுக்கான மெயின் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் ஒரு கொஸ்டின் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ல கிரிட்டிக்கல் எக்ஸாம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ கிரிட்டிக்கல் எக்ஸாம்னா என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கிரிட்டிக்ஸ்னா என்ன ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லணும் ஸோ அப்போ கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லணுங்கிறது வந்து அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் கரெக்டாக ஸோ அப்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க கிரிட்டிக்ஸ் கேட்குறாங்க இப்போ நான் பாப்புலேஷன் பற்றியோ க்ரோத் பற்றி கிரிட்டிஸ் பாவர்ட்டி பற்றி ஒரு கொஸ்டினில் கிரிட்டிக்கல் எக்ஸாம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கு அந்த பாப்புலேஷன் க்ரோத்தை வச்சு நீங்கள் பாசிட்டிவாகவும் எழுதணும் நெகட்டிவாகவும் எழுதணும் பாவர்ட்டியோடைய பாசிட்டிவாக எழுதணும் நெகட்டிவாக எழுதணும் ஸோ புரியுதுங்களா ஸோ அதனால் உங்களுக்கு 250 வேர்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு பக்கத்தில் நிற்காது கொஞ்சம் தாண்டி போகும் சரிங்களா ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் வரைக்கும் 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது போகும் ஸோ அதனால் கொஞ்சம் கண்டென்ட் நிறையா வேணும் சரி இப்போ கண்டென்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நிறைய கதை அடிக்க வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக டூ தி பாயிண்ட் பாயிண்ட் ஹிண்ட் கொடுத்துருங்க அதை நீங்கள் அப்படி மார்க் பண்ணி போட்டாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது அந்த வார்த்தையில் அந்த கொஸ்டினுக்கு தப்பில் ஆன்சர் பண்ணணும் பாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன கேட்கணும் அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும் இப்போது இந்த கொஸ்டினுக்கு இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எப்படி நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன் இப்போ நான் உங்கள் கொஸ்டின் திருத்தும் போது நான் சொல்கிற ஃபீலிங் அது இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் பாவர்ட்டினா என்ன பாப்புலேஷனா என்ன இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எடுத்த உடனே இதெல்லாம் நமக்கு தேவையாகவே வெற்றித்தனமாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு மார்க் குறைக்க தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அப்போது எப்படி சார் இருக்கணும் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கொடுத்த உடனே ஒரு ஹிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு ஃபேக்ட் இருக்கும் எப்போவுமே இன்ட்ரோவில் எடுத்துக்கோங்க எப்போவுமே ஒரு இன்ட்ரோ எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேக்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயும் எப்படி சார் ஃபேக்ட்டில் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனில் செகண்டாக இருக்குது அப்படின்னு யூஎனோட ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் அதில் என்ன ஃபேக்ட் இருக்குது யூஎன் ரிப்போர்ட் சொல்கிறது ஒரு ஃபேக்ட் இந்தியா செகண்டாக இருக்கிறது ஒரு ஃபேக்ட் சரிங்களா மேபி 2040 இந்தியா ஃபஸ்ட்டாக போகும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்படிங்கிறது சரிங்களா இது எதுக்கான ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத்துக்கான ஃபேக்ட் இன்ட்ரோவில் எப்பயுமே அதான் இருக்கும் ஏன்னா பாப்புலேஷன் க்ரோத் பற்றி எப்படின்னா என்னென்னு உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை ஸோ டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன சரிங்களா அதை பற்றிலாம் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை கேட்குறதுனா பாப்புலேஷன் க்ரோத் அதோட ஃபேக்ட் நீங்கள் எழுதப்படுறீங்க ரெண்டாவது ஃபேக்ட் இப்படி நீ எழுதலை சார் நான் பாப்புலேஷன் ஃபோக்கஸ் பண்ணல நான் பாவர்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அப்போ ஹங்கர்னான்றது பசி ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹங்கர்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பாவர்ட்டி தானே ஸோ உங்களுக்கு சாப்பாடு பசியின்மை போக்க முடியாத ஒரு கண்ட்ரி வந்து பாவர்ட்டி தானே அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது இது எப்படி எழுதலாம்னு பார்த்திங்க அப்படின்னா இன் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்டு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கீழே இந்தியா 117 கண்ட்ரியில் 112 இடத்துல இருக்குது ஸோ அவுட் ஆஃப் 117 112 இருக்கும் நம்ம வந்து சரிங்களா
ஸோ 112 நம்மளோட ரேங்க் இருக்குது. அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தோம். நம்ம கீழே வெறும் 5 கண்ட்ரி தான் இருக்குது. பாவர்ட்டி பார்க்கும்போது நம்ம அவ்வளோ கேவலமாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பசியின்மை தீர்க்க முடியாத நிலைமையில் நம்ம 112 இடத்துல இருக்கும். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறபடி அந்த ரேங்க் நமக்கு சொல்ல வருது. ஸோ அப்போது ஸோ அதை நீங்கள் எங்கே எழுதலாம். ஸோ அப்போ பாவர்ட்டி பற்றி எழுதும்போது பாவர்ட்டி ரேட் ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா 112 இருக்குது. இப்படி இன்டர்நேஷனல் ஃபுட் ரிசர்ச் பாலிசிங்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் படி சொல்கிறாங்க அப்படி ஒரு ஃபேக்ட். ஸோ அப்போ நான் கொஸ்டினை பார்த்து என்ன பண்ணுவேன், ஓகே இவர் வந்து படிச்சிருக்கிறாரு, நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கிறாரு, ஓகே இல்லைன்னா படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபேக்ட்லாம் எழுதுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 112 ரேங்க் தரலனாலும் பரவாயில்ல, அந்த ரேங்க் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஈவன் ரிப்போர்ட் சொல்லியிருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பேசிக்காக இருக்கிறத மென்ஷன் பண்ணிடணும் நீங்கள் வந்து. ஸோ அப்போது அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நீங்கள் ஏன்னா அவன் வந்து இன் இந்தியாங்கிற ஆஸ்பெக்டில் தான் கேட்குறேன். கொஸ்டின் கேட்கும்போது இன் இந்தியான்னு கேட்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் இந்தியாவை மேனேஜ் பண்ணி தான் எழுதணும். ஜென்ரலாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் அதாவது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எழுதும் போது மட்டும் இந்தியாவை எழுதியிருக்கு. ஜென்ரலாக பாப்புலேஷன் பிரச்சனை எழுதும் போது நீங்கள் வேர்ல்டு ஓவர் எப்படி நீங்கள் யோசிச்சு எழுதுனாலும் தப்பு இல்லை. இந்தியா வரும்போது இது நீங்கள் இந்தியாவில் பண்ண முடியாத நிலம இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இந்தியா அப்படி எழுதணும். ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் ஒரு ஃபேக்ட் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் பார்த்த உடனே ஓகே கரெக்ட்டுங்கிற மாதிரி நான் டக்குன்னு பாடி ஓகே இன்டர்வியூவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இல்லை எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் எடுத்தோடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓ நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் அந்த ஹண்டெக்ஸில் நம்ம. அப்போ நமக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் எடுத்தோடனே பாவர்ட்டிஸ் நம்ம சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தான் பாவர்ட்டி எடுத்தோம் அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போது மீனிங் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்ட்டு, பட் அதை நீங்கள் எப்பயுமே வந்து வாட் இஸ் வாட்டுங்கிறத அவங்க என்றைக்குமே கேட்கவே மாட்டோம், மட்டும் விரும்பவே மாட்டான் சரிங்களா. அதான் மெச்சூரிட்டி எழுதுறவங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓகே பிரச்சனை அவன் அவனுக்கு தெரியும் பாவர்ட்டிங்கிறது ஒரு பிரச்சனை, பாப்புலேஷன்ங்கிறது ஒரு பிரச்சனை. அப்போ இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னா அதோட பிரச்சனைகள் என்னென்ன தான் கேட்குறேன். ஸோ அவ்வளோ. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அது என்ன நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ அகைன் நான் சொல்கிறது தான். ஸோ நிறைய பேர் எழுதிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு நான் ஒரு ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. நான் ஒருத்தவங்களுக்கு செப்பரேட்டாக என்னோட டைம் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணியே சொல்கிறேன் நான் சரிங்களா. அப்போது ஆக்சுவலாக ஒரு 7-8 கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிருக்கிறேன், படித்து பார்த்த வரைக்கும் அதுதான் இருந்தது. ஸோ நிறைய பேர் ஒரு பக்கம் எழுதியிருக்கிறீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 250 வேர்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 250 வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ 250 வேர்ட்ஸுங்கிறது எவ்வளோ கவுண்ட் இருக்குங்கிறத கொஞ்சம் எண்ணி பார்த்துக்குவோம் சரிங்களா. அது ஒன்றும் தப்பு இருந்து இப்போ நீங்கள் இப்போ ரொம்ப முன்னாடி ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டாக எழுதுறப்பா அப்படிவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் எழுதியே அதிலே நரம்பிக்ஸ் இருக்குது. இப்போ நான் 2-3 பாயிண்டாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கமே போதும். இப்போ நான் பாயிண்ட் பட்டு நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கமே போதும், பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது கிரிட்டிக்கல் எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கான மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அதோட பாசிட்டிவ் எழுதணும், அதோட நெகட்டிவ் எழுதணும். ஸோ கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எழுதணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டு இந்த மாதிரி நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. அதை நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க சொல்ல போகிறீங்களா. அதை இங்கே நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாடி போகிறீங்க அப்படின்னா பாடி மினிமம் ஒரு 2-3 பேராக எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாடி எழுதுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன் இண்டியன் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படி கூட எழுதலாம். ஸோ இன் இண்டியன் ஆஸ்பெக்ட்ஸ்னே போட்டுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ அதோடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதுறேன் பாடியில். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி சின்ன சின்ன வேர்டில் நான் டக்கு 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 முடிச்சிருவேன். ரொம்ப ஹிண்ட்டாக முடிச்சு ஷார்ட்டாக முடிச்சிருவேன். நீங்கள் அப்படியே கதையாக எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவசியம். மிஸ் வாசு தேர்லாம் போட்டு எழுதணும், ரொம்ப பெருசாப்லாம் தேவையில்லை. ஸோ கொடுக்குற பாயிண்ட்டை 2-3 பாயிண்ட்டாக பட்டுனு கொடுத்தீங்கனாலே போதும். இதை நீங்கள் மேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமாக பண்ணலாம். ஸோ அது இட் வில் பி ஹெல்ப் ஃபார் உங்களுடைய உங்கள் பேப்பர் படிக்கும்போது படிக்கிறீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஃப்ளோரினஸ் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவ்ஸ் பார்க்க நல்லா தெரியும் உங்களை பேப்பர் படிக்கும்போது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் எப்பயுமே விட்டுறாதீங்க. ஸோ பாடி இப்படி ஒரு 3 பேராக திருப்பி கன்க்ளூஷன் போகும்போது மெயினாக கன்க்ளூஷன் போகும்போது அங்கே ஒரு ஃபேக்ட் வச்சிங்க அப்படின்னா திருத்தும்போது கரெக்டாக இருக்கும். சரி நான் ஆக்சுவலாக கன்க்ளூஷன் அப்படிங்கிறது யுவர்டை ஒன்றும் உங்கள் பக்கம் இருக்கிற ஒரு சஜஷன் மாதிரி தான். ஸோ நான் கொடுக்குற சஜஷன் இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த இதில் ஒரு ஆர்டிக்கிள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கீம் பற்றி நீங்கள் எழுதலாம், ஒரு எம்பவர்மெண்ட்டை பற்றி எழுதலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் ஒழுங்காக பண்ணிங்கனாலே இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பா அவர் ஒரு ஃபேக்டாக சொல்லலாம் சரிங்களா. இந்த மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு ஒரு ஸ்கீம் எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்தாலே நல்லா ப்ரொக்ரஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லப்படுதுங்களா. ஸோ அப்போது ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுறதுக்கான அப்ரோச். ஸோ ஃபேக்ட் இருக்கணும், பாடி எடுத்திங்கன்னா ஒரு 3 பேராக இருக்கணும், திருப்பி லாஸ்ட் முடியும் போது ஒரு ஃபேக்ட் வித் சஜஷனோட இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ எப்பவுமே கிரிட்டிசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கடைசி போகும்போது கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஓகே இப்போ எழுதினவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் வரும்.
ஸோ அதனால் நீங்கள் ஸோ ஒரு அவங்க வந்து நம்மளோட நம்ம வந்து ஒரு ஒரு எந்த பக்கமும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் பர்சன் மாதிரி தான் நமக்கு தெரியணும் பேப்பரை பொறுத்தளவு. நீங்கள் அது மாதிரி இப்போ ஆக்சுவலாக வந்து பேப்பரில் வந்து சார் நான் மோடி மென்ஷன் பண்ணலாமா, இந்திரா காந்தி மென்ஷன் பண்ணலாமா, ராகுல் காந்தி மென்ஷன் பண்ணலாமாலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும், ஆப்போசிஷன் பார்ட்டி. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துனீங்கன்னா கூட பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி அவங்க ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இவர் பிஜேபி சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போது பேப்பரில் நீங்கள் வந்து யார் என்னங்கிறத நீங்கள் வந்து எப்பயுமே காட்டக்கூடாது சொல்ல பொறுத்துங்களா. ஸோ அதான் மெயினாக நான் சொல்ல வர விஷயங்களும் அது இப்போ பேப்பர் பொறுத்தளவு யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 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 போஸ்டிங்காக இருக்கணுமே தவிர ஒரு ஆட்களாக இருக்கக்கூடாது. ஸோ அதான் இதை சொல்ல வர மெயின் விஷயம் தான். ஸோ இங்கே நான் சொன்னது அதான். ஸோ அப்போ பாடியில் ஒரு ஃபேக்ட் இருக்கணும், மினிமம் 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேரா ரெண்டு டூ டூ த்ரீ பேரா. ஸோ அதிகபட்சம் த்ரீ பேரா அதிகமாக போகக்கூடாது, ரெண்டு பேராக எழுதி மூணு பேராக எழுதி கதையை கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ திருப்பி ஒரு ஃபேக்ட் முடிக்கணும் கன்க்ளூஷனில். ஸோ இது உங்களுக்கு 150 வேர்ட்ஸ் கேட்கலாம் சார் எப்படி சார் மேக் பண்ணுறது அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சில கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும், டேரெக்டாக உள்ள போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சரிங்களா. அங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வாட் இஸ் வாட்லாம் கேட்கும்போது நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக அதெல்லாம் உள்ள போயிடல. 150 வேர்ட்ஸ் கொஸ்டின் மோஸ்ட்லி இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இன்ட்ரோடக்ஷன் ஒரே பேரா இல்லைன்னா ரெண்டு பேரா, ஒரே பேரா பட் ஒரு கன்க்ளூஷன் அப்படி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டு பாடி ப்ளஸ் கன்க்ளூஷனோட முடிச்சிடலாம். ஸோ அதான் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படினா கிடையாது, அப்படி கொடுத்து பழகக்கூடாது. பட் ஒரு சில கொஸ்டின் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும், இப்போ இந்த கொஸ்டின் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஃபேக்ட் இருக்கு, ஃபேக்ட் நம்ம கையில் இருக்குது அதான் நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லா கொஸ்டினும் கொடுக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சார் எனக்கு ஃபேக்ட் தெரியாது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. அது யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்றது யார் பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி தான். பட் நீங்கள் பட்டாசு வெடிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது கான்ஸ்டியூஷன், அது கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஆக்ட் படி நீங்கள் பட்டாசு வெடிச்சிங்கன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷன் நடக்குது, அதனால் தூக்கி உள்ள வச்சுருக்கோம். பட் அப்படி நீங்கள் தூக்கி உள்ள வச்சுன்னா திருப்பி ஜுடிஷியரி வந்து என்ன சொல்லுவோம், மக்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பாதிக்கிறீங்க ஒரு பட்டாசு வெடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல வரும். ஸோ அப்போ இப்போ ஒரு இடத்துல கிளாஷ் இப்படி வருதுல்ல. ஸோ அப்போ நிறைய விஷயங்களை பொதுவாக எடுத்து செய்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஜுடிஷியரி என்ன பண்ணுவான்னு பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய பொது பிரச்சனை எடுத்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேர் தெரில சார், எனக்கு யூஎன் பற்றி தெரியல, எனக்கு இந்தியன் இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் பற்றி தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நித்தி ஆயோக் இப்படி சொல்லி, நித்தி ஆயோக்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் ஃபங்க்ஷன் சார், சோசியல் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிற பிரச்சனை தான். ஸோ உங்களுக்கு நித்தி ஆயோக் சப்போ ஒரு நித்தி ஆயோக் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வெரி வெல். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு 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 பாயிண்ட் கொடுக்கும்போது இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜென்ரல் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாது, நித்தியோ உண்மைக்கே சொல்லியிருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பேப்பர் தெரிஞ்சவங்களுக்கே தெரியாது. ஸோ இதுதான் சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதை காமனாக இருக்கிற அஞ்சு வார்த்தைக்கு நித்தி ஆயோக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக இருக்கிறத எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா மெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அப்போ உங்களுடைய சட்ட உரிமைகள் பற்றி படிக்கும்போது அதில் நீங்கள் ஏதாவது பாதிக்குது உள்ள வருது அப்படின்னா அதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அப்போது இதுதான் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து பார்க்குறதுக்கு நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரபி படிக்கிறீங்கன்னா மேப் போடலாம், ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மேப் போடலாம், மற்றதுக்கு மைண்ட் மேப் செட் பண்ணலாம், என்விரான்மெண்ட் வரும்போது பிக்சோகிராஃபி கொடுக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி உங்கள் ஆன்சரை கொஞ்சம் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு மெயின்ஸில் இருக்கிற டைமுக்குள்ளே நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ கொஸ்டின் எழுத முடியும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 20 நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்லா எழுதக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா 8-9 தான் எழுத முடியும், நல்லா எழுதக்கூடிய கொஸ்டின் சொல்கிறேன் நான் வந்து. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 11 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒரு 6-7 கொஸ்டின் நல்லா எழுத முடியும், நல்லா 6-7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 3 கொஸ்டின் எப்படி கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் உங்களால் எழுதவும் டைம் இருக்காது. ஸோ 9 கொஸ்டின் வரைக்கும் எழுத்து நல்லா போகும், அடுத்து இருக்கிற ஒரு 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 7-8 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கடை 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 போகும். சரி அது எப்படி சார் நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா கொஸ்டின் நீங்கள் எடுத்த உடனே சார் எடுத்த உடனே 1வது கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GS1 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சொசைட்டி இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது அதுலேயும். ஸோ அந்த நம்ம இந்த 3 இருக்கும்போது இந்த 3 ஒரு பேப்பர் இப்போ எடுக்கிறார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஸ்டாஃப் கிட்டே ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் போகும், ஜாகிரபி ஸ்டாஃப் கிட்டே ஜாகிரபி கொஸ்டின் போகும், சொசைட்டி சோசியாலஜி ஸ்டாஃப் கிட்டே சொசைட்டி போகும். ஸோ அப்போது இந்த 3 உங்களுக்கு வேறு வேறு ஸ்டாஃப் கிட்டே போகிறதால, ஸோ மேபி மைபி போகும், பட் நீங்கள் போகிறதால நீங்கள் எடுத்த உடனே என்னோடய கொஸ்டினில் தான் திருத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒரு ஒரு அப்ரோச் இருக்கும் கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் திருத்தும் போது. ஸோ அப்போ நீங்கள் எடுத்த உடனே முதல் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியாதே அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே என்ன சப்ஜெக்ட் தெரியுதோ நடுவில் இருந்து கூட ஆரம்பிக்கலாம், மூணாவது கொஸ்டின் ஆரம்பிக்கலாம், மெயின்ஸ்லாம் சொல்கிறது ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் பேப்பர் எடுக்கிறாருன்னா அவர் பேப்பர் சூப்பராக இருக்குன்னா அவரே நல்லா மார்க் பண்ணுறாரு. ஸோ வெயிட்டேஜுங்கிறது நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே நான் சொல்ல ஒரு விஷயங்கள் அதுதான், உங்களால் வந்து அதிகபட்சமாக ஒம்பது கொஸ்டின் நல்லா எழுத முடியும், அடுத்த ஏழு கொஸ்டின் டல் எழுத்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பட் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே நல்லா முடிஞ்சாலும் நான் எழுதி நேச ஆரம்பிச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப எழுத்து சுருக்காமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாப்புலேஷனே போடுறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டை போட்டுட்டு டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் கொடுக்கல, எஜுகேஷன் கொடுக்கல, லிட்ரஸி கொடுக்கல, அவேர்னஸ் கொடுக்கலன்னு கடை 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 கடைனு போட்டுவிட்டீங்க அப்படின்னா பாப்புலேஷன் பொறுத்து. ஸோ இங்கே நீங்கள் அதுதான் பண்ணணும். ஸோ ஒரு நீங்கள் சொல்ல வர விஷயத்தை எதில் தெரியுது உங்களுக்கு பிக்சரில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் குறையுமா? ஸோ எழுத்து வேலை குறைங்கிறதால அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறோம் அப்படின்னா அது எப்படி மினிமம் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நம்ம மாத்திரமா இல்லைங்களா? ஸோ ஒரு பிக்சரால். ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வர விஷயம். ஸோ அப்போது இப்படி நீங்கள் எழுதுனா டுவெண்ட்டி கொஸ்டின்லேருந்து ஒரு எயிட்டீன் நைன்டீன் கொஸ்டின் வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும், எழுத டைம் கொடுக்க முடியுங்கிறேன் நான் ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி தான். ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அட்டம் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அது நான் சொல்ல வர ஒரு மெயின் விஷயம். தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சொல்கிற விஷயம் அதான். ஸோ நீ எடுத்த உடனே அப்ரோச் அப்படி தான் இருக்கணும். எடுத்து கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்னா அதான் அப்படி இருக்கணும். ஸோ அதான் நான் இப்போ சொல்ல வர விஷயம் அது. இதான் மெயினாக மெயின்ஸ்க்கான அப்ரோச் கொடுத்தேன். ஒரு ஃபேக்ட், பாடி, அப்புறம் ஒரு கன்க்ளூஷன். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் பார்க்குறதுக்கு நல்லா. ஸோ சம்சம் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி எழுதாதீங்க. ஸோ பிக்சோகிராஃபி கொடுங்க, மைண்ட் மேப் கொடுங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மேப் போட்டு வரைஞ்சி கொடுங்க. ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி வருது அப்படின்னா மேப் வரைஞ்சி கொடுங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன் வரும்போது வரைஞ்சி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அதாவது நீங்கள் ஐயோ சார் நம்ம வந்து வரையிறது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக என்னையை பொறுத்தளவு மேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்தியா மேப்புங்கிறது இவ்வளோதான். நான் இப்படி தான் வரைகிறேன் இந்தியா மேப்பில் சுட்டு பொறுத்தீங்களா? ஸோ ரொம்ப பெருசாக ஐயோ நம்ம நீட்டாக வரையணுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஜஸ்ட் சும்மா ரப்பாக இருக்கிற ரஃபாக இந்தியா மேப் வரைஞ்சாலே போதும். ஸோ நான் ஒரு நேரம் மெயின்ஸ் பேப்பர் வரும்போது ரொம்ப வித்தியாசமெல்லாம் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் மேப் போடுவாங்க, இந்தியாவை அப்படி தான் மேப் போடுவாங்க. ஸோ வைக்கிறப்பில் குஜராத் எப்படி மார்க் பண்ணிக்குவாங்க, வெஸ்ட் பெங்கால் எப்படி மார்க் பண்ணிப்பாங்க, சாதம் சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மேப் அவ்வளோதான். சவுத் நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஐயோ சார் நான் நீட்டாக வரையிறேன் சார் அப்படியே வரையிறேன் சார் அப்படிலாம் வரையலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் இருக்கும். ஸோ ஒரு மெயின்ஸ் கொஸ்டினோட அப்ரோச் இப்படி தான் இருக்கணும். ஸோ பெட்டராக ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இது ஓகே, இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். பட் போக போக எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படி நான் சொல்கிறேன். எப்படி வந்து மெயின்ஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழி இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக மெயின்ஸ் எழுதின எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ இப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்டர் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி மேப் இது நீங்கள் அப்படி ஷைன் நோட்ஸ் சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டுட்டு ஓகே சார் இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி போன தடவை பாவர்ட்டி பார்த்தோம். ஸோ இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஹுமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மீன்ஸ் எம்பவர்மெண்ட் இப்போ ஆக்சுவலாக பாவர்ட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ் ஒன்னில் ரோல் ஆஃப் ஹுமன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம், ரோல் ஆஃப் ஹுமன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வர்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸில் முதல்ல பாவர்ட்டி பார்த்தோம், இன்றைக்கி இப்போ ஹுமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹுமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹுமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஏன்ஷியன்லேருந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி படிச்சு நடத்து போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன், எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் சொல்கிறது தான். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஹுமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்ஷியன் பீரியடில் ரிக்வேதிக் பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளியில் இப்போ கிராம சபா அசம்பிளியில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஹுமன் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா சமிதி சபா ஸோ விதரா அப்படின்னு எக்கச்சக்க பேர் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கும் பெண்களும் வந்து சமுதாயத்தில் கலந்துக்கலாம். நான் சொல்கிறது ஏன்ஷியன் பீரியடில் ரிக்வேதிக் பீரியடில் சொல்லுங்க. ரிக்வேதிக் பீரியட்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து பிசியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பிசியில் இருக்கிற பீரியட்லேயே உங்களுக்கு உடவர் கலந்துக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அந்த இந்த அதில் அந்த பீரியடில் இருக்கிற அந்த ஆரியன் இன்வென்ஷனாக இருக்கட்டும், ஸோ வேதிக்காக இருக்கட்டும், இது இந்த இந்த வேதிக்கில் இருக்கிற பிராமணிகள் கல்ச்சராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. ஸோ உபநிஷத்தாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏன்ஷியனில் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்க வந்து
சைல்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், விடோ ரீமேரேஜ் அப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்திங்கிற ப்ராக்டிஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை அழிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சது சொல்றது பொறுத்துங்களா. ஸோ ஜென்ரலாக ஹுமன் எம்பவர்மெண்ட் எப்படி இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹுமன் சேஃப்டிக்கு செக்யூர் இல்லாத கண்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா அது இந்தியா, இந்தியா தான். ஸோ இந்தியா தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது, ஸோ சொல்லக்கூட ரொம்ப கேவலம் தான். ஸோ இப்போ இருக்கிற அந்த ஹுமன் எம்பவர்மெண்ட்லேயே நான் சொல்கிறது செக்யூரிட்டி இல்லாமல் ஜென்ரலாக ஹுமன் எம்பவர்மெண்ட்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கூட 2012 நினைக்கிறேன், யுனைடெட் நேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும், அதில் ஒரு ஒரு ரிப்போர்ட் கூட வந்தது எப்படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த சவுத் ஏஷியன் நேஷன்ஸ்லேயே எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து, அதாவது எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தான் அதை விட்டுருங்க ஏன்னா அது நம்மளை விட மோசம், அது அந்த அந்த அளவில் ரொம்ப கேவலமாக ஹுமன் எம்பவர்மெண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா. நமக்கு அடுத்து கடைசியாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 110 இருக்கிறோம் அப்படின்னா 110வது ஆள் ஆப்கானிஸ்தானு, 109வது ஆள் நம்ம, சரிங்களா, அவ்வளவு கேவலமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் வர்ற ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட் கூட கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அப்போ ஹுமன் டெவலப்மெண்ட் இந்தியாவில் ரொம்ப கேவலமாக இருக்குது சொல்ல புரியுதுங்களா. ஸோ அப்போ சார் அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்க காரணங்கள் இருக்குது இன்னும் சார் சொல்லணும் அப்படின்னா, நான் ஜென்ரலாக கூட ஒரு சில ஃபேக்ட்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2012 எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக 75 மினிஸ்ட்ரிஸ் இருக்கும் அரௌண்டு வந்து 75 மினிஸ்ட்ரீஸில் ஒன்லி எயிட் மெம்பர்ஸ் ஹேட் போஸ்ட் இன் மினிஸ்ட்ரி, சரிங்களா. ஸோ 8 மினிஸ்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ 75 மினிஸ்டர் போஸ்ட்டில் 8 மினிஸ்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு இப்போ கேவலமாக இருக்குது. ஸோ அது ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எடுத்துக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் ஆக்சுவலாக இப்போ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, 26 ஜட்ஜஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், 26 ஜட்ஜஸில் உமன் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் தான். ஸோ 26 இங்கே இருக்குது, 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்போது எப்படி இருக்குது பாருங்க, சாவனிசம் சொல்லலாம். ஸோ அப்போது ரெண்டாவது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட் ஜட்ஜில் அரௌண்ட் 6334 நினைக்கிறேன், 6 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த 634 ஜட்ஜஸில் வெறும் 54 பார்த்திங்க அப்படின்னா ஹுமன் கலெக்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போது இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/3 கூட இல்லாத அளவுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ 600னா 1/3 அரௌண்ட் ஒரு 200 தான் இருக்கணும், நம்ம 1/3 கூட இல்லை, ஒரு 5-10% மட்டும்தான் 100 இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் ஹுமன் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ எங்கே நான் சொல்கிறது ஒரு 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 கிரிட்டிக்கல் ஒரு 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 கிளரிக்கல் ஃபோர்ஸில் நான் சொல்கிறேன், கிளரிக்கல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஒரு மேனேஜர் ஃபோர்ஸாக இருக்கட்டும். ஸோ ஸோ அப்போது ஜென்ரலாக ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹுமனுடைய பார்ட்டிசிபேஷன் எங்கே சார் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபிலிம்ஸ் கேட்கலாம். ஸோ ரெம்போ சார் கேட்டோம்னா அக்ரிகல்ச்சர் பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், நான் ஃபார்மிங்காக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th 12th ஃபெயில் ஆகிரும்னு வைங்களா, இப்போ நான் 10th 12th ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னா என்னை உடனே ஒரு மெக்கானிக்கல் ஷாப் போகலாம், ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் பண்ணலாம். ஸோ இப்போ ஹுமனாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களால அதை பண்ண முடியாமல் ஸோ ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறது, சரிங்களா, ஒரு ஒரு ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க வேலை போக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டல் பாப்புலேஷனில் 1/3 பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் அதாவது 100 ஒரு 33-35% பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் மெஜாரிட்டி யாரும் ஒர்க் பண்ணுறா, மேல் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 100% இந்த மேனேஜர் போஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ தென் அடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிளரிக்கல் போஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 வரும், 15% மட்டுமே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது நான் சொன்ன ஒரு கேட்டகரி இது தான். ஸோ அப்போது எப்படிலாம் இருந்து பாருங்கள், ஒரு ஹையராக்கிங்கிறது ஒரு பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க்காக இருக்கட்டும், பார்ட்டிசிபேஷன் இன்ட்டு பொலிட்டிக்கலாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் ரூல் பஞ்சாயத்து எலெக்ஷனில் உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், கான்ஸ்டியூஷனே இருக்குது, கான்ஸ்டியூஷன் நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், ஆர்டிகல் 253D எப்படி கொடுக்கோங்க, ஆக்சுவலாக 253D இருக்கும் எழுதிக்கோங்க, ஆர்டிகல் 253D பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து எலெக்ஷனில் உமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுக்கும், 1/3 ரிசர்வேஷன் கொடுக்கணும் பஞ்சாயத்து எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 253D, சரிங்களா. ஸோ அப்போ அதுபடி உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, இப்போ ஏன் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யார் நிற்க முடியும், பெண்கள் தான் நிற்க முடியும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ அப்போ அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் இப்போ ஏன் அந்த பொலிட்டிகல் ரிசர்வேஷனை கொடுக்குறாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளாவில் விஷயங்கள்லாம் இந்த சாராய கடை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த பிரச்சனையை எடுத்து நிறைய போராடும் போது தான் சரி ஓகே பொண்கள் பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 91 அந்த பிரச்சனை வரும். 92 இந்த அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷனில் உமன் ரிசர்வேஷன் கொடுக்கும் சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க. ஸோ இங்கே நான் சொல்கிறது காஸ்ட் விஷயம் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக நான் சொல்கிறது நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த ஆர்டிகல் 253D 1/3 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஹுமன் எம்பவர்மெண்ட். ஸோ நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்கள் சொசைட்டி நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணத்துக்காக கூட்டு கொண்டு வந்ததாக இருக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன். அப்போ இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது பட் மேலே எடுத்துக்கோங்க. எம்பி எத்தனை பேர் இருக்காங்க நான் சொன்ன மினிஸ்ட்ரி 75 மினிஸ்ட்ரியில் வெறும் 88 பேர் தான் இருக்கிறாங்க. ஜட்ஜர் எத்தனை பேர் இருக்காங்க 26 பேருக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜர் எத்தனை பேர் இருக்கிறாங்க 364 334 54 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அரௌண்ட் உங்களுக்கு 5-10% தான். ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம வந்து அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம சொசைட்டியில் ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதில் இது ஒரு விஷயங்கள். ஸோ ஹுமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது சரி சார் ஓகே. இதுதான் பேசிக்காக ஹுமன் எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்போ எங்கேருந்து சொல்கிறேன், ஏஜென்ட்லேருந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஹுமன் எம்பவர்மெண்ட் பொறுத்தளவு. இப்போ வரைக்கும் பிரச்சனை இது மேரேஜ் பண்ணக்கூடாது, இப்படி மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி அப்போ என்ன சார் காரணம் முதல்ல, இப்போ என்ன சார் காரணம், நீங்கள் ஹுமன் எம்பவர்மெண்ட் வர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதில் கிச்சிக்க இது பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா? ஸோ அப்போ அது நீங்கள் என்னங்கிறத யோசிச்சு வச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிறத சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறத சொல்லிடுறேன். பட் இங்கே நான் என்ன இருக்கிறத நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோ சரிங்களா? ஒரு நிமிஷம் முதல்ல என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை எப்படி பண்ணலாம் சரிங்களா? இதை மெயினாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி சார் அப்போ அப்போ முதல்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன், விச் மீன்ஸ் லிட்ரஸி ரேட். ஸோ லிட்ரஸி ரேட் பசங்களுடைய வருகை பதிவேடு கூட்டுறது, அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது இப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க எஜுகேஷன் என்ன பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மேல் தான் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வரைக்கும் ஃபீமேல் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன். அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 9th 10th கிளாஸ் வந்தாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்களால படிக்கிறது இல்லை. ஸோ ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஒரு விஷயம், சோசியல் பிரச்சனை இருக்கும், ஸோ செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் விஷயம் அங்கேருந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒன்று, ரெண்டாவது ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி ஓகே பிரைமரி எஜுகேஷன் வந்து செகண்டரி எஜுகேஷன் போகிறேன் அப்படின்னா நான் எல்லா ப்ளஸ் 2 படிக்கிறேன் அப்படின்னாலே அடுத்த என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு 18. ஸோ ஆக்சுவலாக அட் ஏஜ் ஆஃப் 18 பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அவங்க, சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேரேஜ்ங்கிற ஒரு விஷயம் எங்கே வருதுங்க, 18 முடிச்ச உடனே ஒரு ஹையர் எஜுகேஷன் கூட போக முடியறதில்ல. சரி +2 முடிச்சாச்சு, 18 ஆச்சு, மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ திங்கிங் இருக்குமா இருக்காது. இப்போ நம்ம கொடுங்க அர்பன் சிட்டிஸில் இருக்கும். ஸோ ரூரலில் இந்த பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மென்னுக்கு ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா உமன் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா உமன் வந்து படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. பட் ரூரல் ஏரியாவில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை நான் சொல்ல வரதான் பொண்ணு ஏஜ் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ 18 வரும்போது உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆசை. ஸோ செகண்ட் இயர் வரைக்கும் ஒரு மூவிங் இருக்கும். பட் ஒரு சில பேர் ஏஜ் அட்டன் பண்ணே போக மாட்டாங்க ரூரலில். ஸோ ஓகே வயசுக்கு வந்துட்டாலே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இதில் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிட்ரஸி ரேட். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகல காலேஜ் போகலனாலே லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அப்படி ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி, எங்கேயும் போக முடியாது, படிப்பறிவு குறைஞ்சிருக்கிற மாதிரி தான். பட் ஆனால் இருக்கிற ஸ்ட்ரென்த் படி லிட்ரஸி ரேட் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கு, உமன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா யார் அதிகமாக டாப் வாங்குறாங்க? நேற்று கூட 10 ரிசல்ட் வந்திருந்தது. பட் அதில் ஒரு சேஞ்சஸ் இருந்தது. பட் ரீசனாக எஸ்பெஷலி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எப்போவே லேடி உமன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கேர்ள்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன்ஸ். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதுல. ஸோ அதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே கருதுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் பிரச்சனை, எஜுகேஷன் ஹெல்த்.
சார் ஹெல்த்தில் என்ன சார் சேலஞ்ச் இருக்கும் நீங்கள் போர் பண்ணி கொடுக்க முடியாமல் என்ன சார் ஹெல்த்தில் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னிட்டி ரிலீஃப் இருக்கும் ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்கும் இப்போ ஒரு ரிப்போர்ட்டே சொல்லுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சார் இப்போ அதாவது பார்த்திங்க அப்படின்னா சைல்டு மொட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க சைல்டு மொட்டாலிட்டி ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறேன் சைல்ட் மொட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க இதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க ஸோ பெண்களுக்கு மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க ஸோ அப்போ இங்கே நான் சொல்ல வரது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூரிங் ப்ரெக்னென்ட் இப்போ அதாவது இப்போ இப்போ உங்களுக்கு மாதமாக இருக்கிற கடைசி பீரியட்லையும் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க இப்போ குழந்தை பிறந்து இப்போ அதாவது ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு அதே யூஎன் ரிப்போர்ட் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்து 1 to 5 வயசுக்குள்ளே இறந்து போகிறதில்ல 75% பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க தான் இருக்காங்க பெண்கள் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க கேர்ள்ஸ் சைல்டு இருப்பாங்கல்ல சைல்டு அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இறந்து போகிறாங்க அந்த 1 to 5 வயசுக்குள்ளே அதிகமாக இறந்து போகிறது பசங்க கம்மி பசங்களாக பறக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்குது கேர்ள்ஸ் அதிகமாக இறந்து போயிடுறாங்க அந்த 1 to 5 வயசுக்குள்ளே பொண்ணுங்க அதிகமாக சின்ன பிள்ளைங்க அதிகமாக இறந்து போயிடுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறது அதே மாதிரி ப்ரெக்னன்சி பீரியடில் எக்கச்சக்கமாக இறந்து போயிடுறாங்க ஸோ அதாவது தான் அதுக்கு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு சில கிராமங்களில் அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பார்க்க அவங்களுக்கு அவங்களே சாரி சாரி அவங்களுக்கு இன்னொருத்துக்கு பிரசவம் பார்க்குறது ஸோ ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல நியூட்ரிஷன் பிரச்சனை அனீமா பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதால இந்த ஹெல்த்துங்கிறது அவங்களை எம்பவர்மெண்ட் கொடுக்க முடியாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் காம்பேட் ரோல்லாம் நம்ம சேர்க்கறதுக்கு பயந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒரு வேலை வந்துட்டு அவங்களால எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பட் தே டூ தே டிட் ஃபஸ்ட்டு நிறைய பண்ணுவாங்க அவங்க வந்து பட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு ஸ்டிக்மாவை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதுதான் அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குரிய அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரியோடைப் அப்படிம்பாங்க அது வந்து சார் ஸ்டெரியோ டைப் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி திங்ஸ் மாதிரி சொல்லலாம் இப்போ பெண்கள்னாலே வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அடுப்பங்கடையில் தான் வேலை பார்க்கணும் பெண்கள் தான் துணி துவைக்கணும் ஸோ பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு ஒரு திங்கை ரொம்ப வருஷமாக சொல்லி ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்களா தான் ஸ்டெரியோ டைப் இது உங்கள் வேலை இதுதான்ப்பா அதை நீங்கள் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் இப்போ நான் பண்ண இப்போ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் துணி துவைக்கிறேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி மாதிரி பட் இதே நான் இல்லை நீ தான்ப்பா செய்யணும் நீ தான்ப்பா செய்யணும் அப்படிங்கிறது ஸ்டெரியோடைப் திங்கிங் மாதிரி ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இருந்து கொண்டு வர பழக்கத்தை இவங்க அந்த சொசைட்டியில் ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறாங்க சார் நீ தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெரியோடைப் இஷ்யூ இன்னும் அப்படி ப்ரீ மெச்சூராக திங்க் பண்ணுறதை விட நீ இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீ அங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறது சொல்கிறது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது பார்ப்போம் ஸோ அப்போது இந்த இடத்துல மெட்டர்னிட்டி பிரச்சனை ஆகும் ஸோ டூரிங் ப்ரெக்னன்சி பீரியடாக இருக்கட்டும் ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கட்டும் பிஃபோர் ப்ரெக்னென்ட்டாக இருக்கட்டும் அந்த பீரியட்லுமே உங்களுக்கு டெத் நிறையா இவங்களுக்கு வர ஆரம்பிக்கிது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த சோகை அனிமையாக இருக்கட்டும் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இன்னொன்று இவங்க தான் வந்து இந்த ஸ்டெரியோடைப்புக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க பாதி பேர் நுழைஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்க சமைக்க போதாக இருக்கட்டும் ஸோ நம்ம ஊரில் விடுங்க கேஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஈவன் கிராமத்துக்குலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க இவர் விறகு தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ யார் அஃபெக்ட் பண்ணும் பொல்யூஷன்லாம் யார் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த அடுப்பில் இருக்கிற கறிலாம் யார் அஃபெக்ட் பண்ணும் சமைக்கிறனால தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போது அவங்கள்ட்டிருந்து வர பிரச்சனை அடுத்து யார் தொடது அப்படின்னா அவங்க யார் தொடுவாங்க யார் பாதுகாத்துப்பாங்க அது குழந்தை ஸோ அப்போ ரெண்டு பேருமே எப்படி ஒரே டைமிங்கில் தூக்குறது காரணம் அவங்களுடைய அந்த என்வரான்மெண்ட் இப்போ வீட்டுக்கு ஹஸ்பண்ட்ஸ் எப்பவுமே வீட்டில் ஒர்க் பண்ணுறதில்ல சமைக்கிறதில்ல அவங்க வெளியே போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அவங்க ஹேண்டில் பண்ணுறது ஷெரியூ டைப்பில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வேறு இருக்குது ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா உஜ்வாலா யோஜனை கொடுத்துருக்குறோம் எல்பிஜி கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் கேஸ் வச்சு சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஸோ அதில் பின்னாடி சொல்யூஷன் ரொம்ப சொல்கிறேன் ஸோ இங்கே எஜுகேஷன் ஹெல்த்து ஸ்டெரியோடைப் சொல்கிறது பொறுத்துங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் சாவனிசம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய இம்பாக்டர் மேல் சாவனிசம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேல் சாவனிசம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்ரியாட்டிக் சொசைட்டிக்கும் மேல் சாவனிசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ மேல் சாவனிசம்னா என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் எங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது எனக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்கணும் உங்களுக்கு யார் இவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது அப்படி கேட்குறாங்கல்ல அதுதான் மேல் சாவனிசம் எல்லா இடத்துலையுமே பட் வீடு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒய்ஃப் தான் ஏமா அது தொடமா ஏமா அதை குட்டி வச்சு கழுவுமா ஏமா அந்த பாத்திரத்தை கழுவுமா சொல்கிறோம்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியல் ஹஸ்பண்ட் ரிஃபர் பண்ணிக்கிறது இது சிறுசு பட் மேல் சாவனிசம்ங்கிறது பெருசு ஸோ அது பெரிய பிரச்சனையாக இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ மேல் சாவனிசம்னால தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியல ஸோ ஈவன் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு போனாலும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது ஒர்க் பேர்டன் அதிகமாக கொடுப்பாங்க சரிங்களா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஸோ ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் பே அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆர்டிக்கலில் நமக்கு இருக்குது பட் அதை நம்ம
ஒழுங்கு அப்ளிகபிள் பண்ணி அப்ளிகபிள் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதை நம்மளால் பண்ண முடியல. ஸோ அப்போது ஒரு இடத்துல ஆண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அழிஞ்சு பிடிச்சி கொத்தனார் ஈவினிங் கொத்தனாரே எடுத்துக்கோங்களேன், கொத்தனார் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பில்டிங் தான் கட்டி முடிச்சிருப்பாரு சரிங்களா. சரி, ஒரு நாலஞ்சு செங்கல் வச்சு ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கட்டி முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த இதுக்கு எடுத்து வைக்கிற சித்தால் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வரும், மணல் சலிக்கணும், சாந்து குளிக்கணும், சட்டி இதுக்கணும். இவர் நின்ன இடத்துல இருந்து அள்ளி போட்டு தடக்கெல்லாம் செஞ்சுக்குவார். இவருக்கு 1000 ரூபா சம்பளம். அந்த அம்மா உட்காந்து மணல் சலிச்சு சாந்து குளைச்சு சட்டி தீக்கணும் கொடுக்குறதுக்கு அந்த அம்மாவுக்கு 500 ரூபா சம்பளம். ஸோ 1000 ரூபா எங்கே இருக்கு, 500 பாதிக்கு பாதி சம்பளம். ஸோ அப்போ பெண்களுக்கு இந்த ஸ்டெரியோடைப் மூலமாகவும் சரி, இந்த சாவனிசம் மூலமாகவும் சரி, அப்போ ஓகேப்பா பெண்கள்லாம் வேலையும் நல்லா பார்ப்பாங்க, ஸோ சம்பளம் கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை இங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம். ஸோ ஒர்க்கு பிரச்சனை. ஸோ அப்புறம் என்ன இருக்குது, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இது இந்த மேல் சவன்ஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வருது. நீங்கள் வேலை நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரொமோஷன், இந்த இதை நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நடக்குதுலாம் இல்லை, உங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குதுல அந்த மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா மேல் சவன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ அப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய மீட்டூலாம் இப்போ ரீசனாக சின்மை கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் அப்போ. ஸோ ஒரு இடத்துல செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதிகமாக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாரும் வெளியே வரதில்லை. ஸோ ஈவன் இப்போ ஒரு மேரேஜ் பண்ண கப்பலாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஆஹா நீ வேலைக்கு போனேன்னா இந்த ஹராஸ்மெண்ட்லாம் இருக்கும்ப்பா. ஸோ அதனால் நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் கடை வீட்டிலேருந்து ஒழுங்கு அந்த வேலையை பார்க்குற வெளியே பாரு, ஏன் வேலைக்கு போகிற கேள்வி வருமா வரும் யோசிக்க. சரி இப்போ காலேஜ் போகிறோம், படிக்க போகிறோம், நீங்கள் ஆயினி பஸ்ஸில் போகும்போது உங்களை கைப்படுவாங்கப்பா, இடிப்பாங்கப்பா, செய்வாங்கப்பா, ஒரு யோசனை பேரண்ட்ஸ்க்கே வரும், நீ படிக்க ஏன் போகிற வீட்டில் இரு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்டால் வெளியே வரதுக்கு எக்கச்சக்க பேர் பயப்படுறேன். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கா உங்களுக்கு. ஸோ ஸோ இப்போ 5வது பாயிண்ட்டு, இப்போ 6வது பாயிண்ட் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க. 6வது பாயிண்ட் அன்பிரிங் ஆஃப் சைல்டுன்னு வச்சுக்கோங்க. அனுபவி வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை பிறந்ததுன்னு வைக்கலேன், எப்படி நான் இப்போ குழந்தை டேக் கேர் பண்ணுறதுக்காக வேலையை விடுற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ அவர் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் அம்மா தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அன்பிரிங் ஆஃப் சைல்டுன்னு எடுத்துக்கும்போது குழந்தை பிறக்கும்போது அவங்களோட வேலையை விட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்க கொடுக்குறதுக்காக வேலையை விடுற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அது ஒரு எம்பவர்மெண்ட்டாக பாதிக்குது. ரெண்டாவது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் இப்போ நமக்கு ஒரு கரியர் இருக்கும், இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மதுரையில் படித்து மதுரையில் படித்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸின் கமிஷன் வாங்கி மதுரையில் இருக்கிற ஒரு குரூப் ஒன்ல பாஸ் ஆஃபீஸராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கும் சொல்லுங்களா. ஸோ ஆனால் அவர் இப்போ மதுரை கூட நான் அப்ளிச்சுக்காது, நான் யூபிஎஸ்சிக்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி தமிழ்நாடு அலோகேஷன் வாங்கி தமிழ்நாடு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, பாம்பே ஒர்க் பண்ணுறாரு, மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணுறாரு, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. பட் அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதால என்னோட கெரியரே ஸ்பாயில் பண்ணி அங்கே போகிற மாதிரி இருக்கு. இப்போ குழந்தையை பார்க்க முடியாமல் ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியாமல் அப்போ கெரியரே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு வேலை பார்க்குறோன்னா கூட ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்களுக்கு பின்னாடி ஓடணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்களுக்கு கொடுத்துட்றாங்க சொசைட்டியில். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அன்இக்குவல்னஸ் இருக்கா, ஈக்குவலாக யாருமே ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்தவே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான வரதுக்கான காரணங்கள் இதுதான் சொல்லுங்களா. ஒரு உமன் எம்பவர்மெண்ட் வரதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. சரி சார், ஓகே. இப்போ ஹுமன் எம்பவர்மெண்ட் இப்படி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி சார் நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க, இந்த ஹுமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் கேள்வி எடுத்து. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனில் நீங்கள் ஈவன் நீங்கள் பாப்புலேஷனில் எடுத்துட்டீங்கன்னா கூட அதிகமான பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெண் ஆண்கள் தான். ஸோ இப்போ இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 48% பெண்கள், 52% ஆண்கள். ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அப்போது இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து மேல் ஹையர் தான் ஃபீமேலா அப்படின்னு கேட்காங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏற்றப்பல ஆன்சர் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேல் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க, ஃபீமேல் கம்மியாக இருக்காங்க. மேல் பார்த்தீங்க அப்படின்னா 52%, ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 48%. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இந்த உமன் எம்பவர்மெண்ட் இருக்கிற காரணங்கள் இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஒர்க் பிரச்சனை, ஒர்க்கில் பிரச்சனை கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட எஜுகேஷன் யோசிக்கக்கூடிய தன்மைகள் எதாவது சொல்கிறல. 10th 12th முடிச்சாலே அவங்களுக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அது படிக்க வைக்கிறது பெரிய பிரச்சனை. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை, உமன் எம்பவர்மெண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான காரணங்கள் இதெல்லாமே வந்து. ஸோ இப்போது இதுக்கு நான் ஒரு சில சொல்யூஷன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்யூஷன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதெல்லாம் சேலஞ்சஸ்ன்னு எழுதிக்கோங்க, அடுத்து சொல்யூஷன் எழுதிக்கோங்க, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் தனியாக சொல்கிறேன்.
ஸோ அது ஒரு பெருசு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரெண்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கலாம் அதை எழுதிக்கோங்க. நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பேஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்படியே பட்டி அப்படி எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த ஹுமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு காசஸ்லாம் பார்த்தோம். சரி சரி, இப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது சொல்யூஷன் என்ன சார் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணுமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொடுக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏஜ் 18 கொடுத்துருக்கணும். அப்போது மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காது உங்களுக்கு? கிடைக்கும்ல. ஸோ அப்போ ஏஜ் இன்க்ரீஸிங், ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ஏஜ், மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 21 வச்சுக்கோம். ஸோ 21 அப்படியும் ஹையர் எஜுகேஷன் போயிடுறாங்க. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இது எஜுகேஷனில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போ செகண்டரி எஜுகேஷனில் விட்டுட்டு போகிறவங்க 21 வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, 21 வருஷம் தான் கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க, அப்போ கண்டிப்பாக பொண்ணு படிச்சு தான் ஆகணும். உடல் கல்யாணம் பண்ணால் சைல்டு மேரேஜ்னு பிடிச்சிருவாங்க இருக்குங்களா இல்லைங்களா? ஸோ அப்போ அதே கொஸ்டின் அங்கே எழுதிக்கோங்க. இன்னும் அந்த முன்னாடி இருக்கிற இதில் ஆக்சுவலாக சேலஞ்சஸ்லாம் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்ஸ்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டுருவாங்க சரிங்களா. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் இருக்கும். பட் அதை விட இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா பையன், அதாவது பையன் பிறக்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ்க்கு இந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. எப்படின்னா மேல் ஃபஸ்ட் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா ஆம்பளை பையன் பிறக்கிற வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி என்ன பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னன்னா பெண் குழந்தையும் அவங்க முதல்ல ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்துருவோம். ஸோ நம்மளுடைய ஹெரிட்டன்ஸ் இருக்கும்ல, அதை யார் ஃபாலோ பண்ணுவோம்? வம்சாவளிக்கு யார் காப்பாற்றுறதுங்கிறதுக்காக ஒரு ஆண் சமுதாயம் நமக்கு வேணும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பிரச்சனை எடுத்து வருது. அப்படி ஒரு பிரச்சனை வருது, அதை அவங்க ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த ஹெரிடிட்டி பிரச்சனை, அந்த ஹெரிடிட்டி வளர்க்குறதுக்காக ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதுக்காக மட்டுமே தான் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆண் குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க வந்து. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஏஜ் கூட்டிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் ஐயோ சரி ஓகே ஏஜ் 18 வயசில் கல்யாணம் கொடுத்தோம்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எஜுகேஷனில் இந்த இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்னா எஜுகேஷனை க்யூர் பண்ணலாம் கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வேறு என்ன சார் எஜுகேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி ஓகே எஜுகேஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு பேனிக் இருக்கு, பயப்படுறதுக்கு ஒரு பேனிக் இருக்கு அப்படின்னா அப்போ பெண்களுக்கு தனி பஸ் கொடுக்குறோம், ஸ்கூல் பஸ் பெண்களுக்கு தனி பஸ் கொடுக்குறோம். ஸோ பெண்களுக்கு தனியாக பாஸ்போர்ட் பஸ் கொடுத்து அவங்க அனுப்புறதுக்கு பஸ் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு போலீஸ் கொடுக்குறோம், போலீஸ் பஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேந்திராஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்கல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது ஒன்று இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்குறது. ஸோ செப்பரேட் பஸ், செப்பரேட் பஸ்ஸஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது ஒரு பெரிய இதாக உங்களுக்கு வந்து அமைதிக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் ஹெல்த் பார்க். ஸோ அப்போ நியூட்ரிஷன் கொடுக்கும். ஸோ அப்போ நியூட்ரிஷன் வந்து கொண்டு போய் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஎம் மார்க்கெட்டில் நம்ம இதுலேயே ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் இருக்குது, நம்ம பின்னாடி படிப்போம். இந்த நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாதமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இப்போது பிடி சிஸ்டம் மூலமாகவும் உங்களுக்கு வந்து சத்துமாக கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடுவாங்க, சத்துமாக சாப்பிடுவாங்க, அது குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ பால்வாடி ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்து மாவு உள்ள கொடுப்போம், நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக மில்லட்ஸ்லாம் கலந்துருக்கும் அது கொடுப்பாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்து ஏன்னா 1 to 5 அவங்க அதிகமாக இறந்து போகிறாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஸோ அதனால் அதை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் ப்ரெக்னன்சி பீரியடில் அதிகமாக இறந்து போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு டாக்டர்ஸ் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன், டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கே மாதமாக இருந்தாலும் கொண்டு போய் அவங்களை வந்து ஒரு ஊரில் சொந்த ஊரில் பிரசவம் பார்க்க விடாமல் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ இது வந்து என்னோட சஜஷனாக நான் எழுதுறது. இதே மாதிரி நீங்கள் சஜஷன் என்னோட சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் த்ரூ டேரக்டா ஹோம் இருக்கிற மாதிரி சொல்லுங்களா. டாக்டர் கன்சல்டேஷன் த்ரூ ஹோம், வீட்டிலேருந்து இருக்கணும். ஸோ பர்டிகுலர்லி ப்ரெக்னன்சி பீரியடில் ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் கலெக்ட் பண்ணணும் அந்த ஊரில் இருக்கிற. அடுத்த பெரிய ஃபேக்டர்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். யாருப்பா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா உங்கள் ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் குழு அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மகளிர் குழுங்கிறது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்.
இப்போ குடும்பத்துக்குள்ள பெண்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அவர் டோட்டல் கலெக்ஷன் அமௌண்ட் அவங்களுக்கு இருக்கும், ஒரு அமௌண்ட் அவங்க கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்க, திருப்பி அவங்க கட்டிடணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் கிராமத்துலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து குழுவில் இருந்து கடன் வாங்கினேன், 10,000 கடன் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் அதை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கும், உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். பெண்களோட மெஜாரிட்டி ஒரு இடத்துல வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க உடனே கசாக்கு கொடுப்பாங்க, எப்படிப்பா நீ வந்து பெண்கள் மேலே கை வைக்க போச்சு இருக்குமா இருக்காது அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரூரல் லெவலில் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க இந்த டாக்டர் கன்சல்டேஷனுக்கு வந்து ஒரு 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 விஷயங்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து சார் இந்த எங்களுக்கு இவ்வளோ ப்ரெக்னன்சி ரேட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுங்க அப்படின்னா ஓகே நீங்கள் கூப்பிட்டு வாங்கிற பொறுப்பை யாரும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க. அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலரி எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே செல்ஃப் ஹெல்ப்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் சொல்றது கொடுத்துக்கலாம். ஸோ அது ஸோ அது மகளிர் சுய உதவி குழு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அடுத்து என்ன பார்த்தோம், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தோம் கரெக்டுங்களா. அப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கு, இப்போ மீ டூ இருக்கா பார்த்தீங்களா, மீ டூ ட்வீட் பண்ண உடனே பிடிக்கிறாங்களா இல்லைங்களா. ஸோ அது கேஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போது சைல்டு ரேப் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு, வயலேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஆக்ட் ரொம்ப ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கா இல்லைங்களா, அதான் போக்ஸோ ஆக்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைல்டு டெவலப்மெண்ட் ஆக்டில் கூட பிறகு துணிசா போட்ட ஆக்டெலாம் இருக்குங்களா, இது உமன் ரேப் பண்ணுறதுக்கான ஆக்ட் பிராச தூக்கப்பட்டாங்க நாலு பேரை வந்து, ஸோ விக்டம்ஸ் வந்து நிர்பயா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பர்டிகுலராக ஒரு ஒரு சில சொல்யூஷன் கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கேஸில் அஃபெக்ட் ஆகிறவங்கள நிர்பயா கே நிர்பயா ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து. ஸோ அப்போ தான் அப்போ தான் சரி நம்ம இன்கேஸ் நம்ம வந்து நம்மளை வந்து கஷ்டப்பட்டாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவாது சரி ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு நிறைய பேர் வாலண்டியராக கூட வர செய்வாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை, ஃபண்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று மீ டூ அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஷீ பாக்ஸ்னே ஒன்று இருக்கு. ஸோ மீ டூ ஷீ பாக்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஃபியூச்சராக சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் ஹராஸ்மெண்ட்டுங்கிற இடத்துல வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். வேலையில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா மெஜாரிட்டிங்கிற ஒரு குரூப் வர ஆரம்பிக்கும்ல. ஸோ ரெண்டு பேரும் மெஜாரிட்டி இப்போ இப்போ மேல் சாவனிசம் இருக்கிறதால தானே உங்களுக்கு ஃபீமேலில் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்க அட்ராக்ஷன் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பேசுறது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்டெரியோடைப்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்மாவில் இருக்கிறதால இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆஃபீஸில் நடக்குது ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. சொல்கிறது ஒன்று வேலையை குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க சொல்லப்படுதுங்களா. இப்போ இது திருப்பி நீங்கள் நடக்க விடாமல் இருக்கணும், ஒரு மேனேஜர் பெருசாக ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு இப்போ ஃபார்ஸாக நம்மளே போஸ்ட்டில் இருக்கிறோம், நம்ம ஒரு குரூப் ஃபோர் பர்ஸ்ட்லேயோ ஒரு குரூப் டூ பர்ஸ்ட்ல ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸ் லூட் பண்ணுறோம், ஒரு கலெக்டர் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் முறையிடல வெளியே சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசிக்கும் அந்த கலெக்டர் எல்லா ஆஃபீஸர்கிட்டையும் அப்படி எவ்வளோ நடந்துப்பார். ஸோ அது தப்பு தானே இல்லைங்களா. அந்த சார்ஜஸ் உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வெளியே வரணும். ஸோ அப்போ செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வைங்க, உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வைங்க. நீங்கள் சொல்லலை அப்படின்னாலே மற்றவங்க யார் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்குலாம் தெரியாது. அப்போ ஒரு டைம் வேலை வரும்போது இந்த நம்ம ஒரு டைம் இந்த ஹராஸ்மெண்ட் நம்ம தாங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். அப்போ செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வைங்க, சி பாக்ஸ். ஒரு ஆஃபீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு சி பாக்ஸ் ஒரு பாக்ஸை வச்சு அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறது. சரி சார் ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சி பாக்ஸ் அப்படிங்கிறது. சரி சார் அடுத்தது சார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுங்க, ரிசர்வேஷன் கொடுங்க. இப்போ ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நான் முதல்ல சொன்னதில்ல உங்களுக்கு முதல்ல சொன்ன உங்களுக்கு நான் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சில இப்போ 50% ரிசர்வேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 50 பேர் எம்பி போஸ்ட்டில் பெண்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் உங்களுக்கு. ஸோ அதுதானே அவர் ரூல்ஸ் இருக்கும், அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லணும். அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் இருக்கணும், அது அஸ்வதாஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அப்போ ரிசர்வேஷனை கொடுங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெண்கள் மட்டும் தான் நிற்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் சொல்லிட்டு ஒரு போர்டே இருக்குது, அதை நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ரெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு யாராவது இப்போ பெண்களுக்கு ஏதாவது நடந்தால் கூட பார்க்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும், பார்க்குறாங்க உங்களை உடனே கேஸ் எடுத்துக்கிறாங்க உடனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைல்டு இப்போ ரேப் பண்ணாலே உடனே உடனே கேஸ் நடக்குது பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி பெண்களுக்கு ஏதாவது வருதுன்னா உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் சைல்டு மேரேஜ் அபாலிஷன் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து அதுக்கு ஆர்டிகல்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி நம்ம கடைசி என்ன எழுதுவோம், எல்லாத்துக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும், எல்லாத்துக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறது ஒரு ஜென்ரல் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் எழுதணும், எல்லா இடத்துலையும் நீங்கள் எழுதணும். பெண்களுக்கு மோஸ்ட்லி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்துக்கும் மெயினாக கொடுக்க ஆரம்பிக்கணும்.
சொல்றது கொடுத்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ எஜுகேஷன் கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு எஜுகேஷன் கொடுத்தாலும் சரி, ரிசர்வேஷன் கொடுத்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார்ம் பண்ணாலும் சரி, இந்த மேரேஜ் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத ஒழிக்க முடியும். அப்புறம் இந்த ஹெல்த் இஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹெல்த் இஷ்யூ நடந்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ எல்பிஜிங்கிறது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறீங்களா? ஸோ அப்போ இது ஒரு சில சொல்யூஷன் தான், எக்கச்சக்க சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதை நான் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி சார், இதை நம்ம எப்படி விரிக்கலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டு, சோஷியல் எம்பவர்மெண்ட்டு, எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட்டு, இந்த மாதிரி எம்பவர்மெண்ட்டையே நம்ம பிரிப்போம். சொல்ல போதுங்களா, இதே ஹுமன் எம்பவர்மெண்ட்டையும் ஒரு நாலு எம்பவர்மெண்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கும் என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்ல போதுங்களா, அடுத்த கிளாஸில் இதை நம்ம வந்து ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்கீம் என்னென்ன, அதை எப்படி அந்த ஸ்கீமுக்கு என்ன சார் மீனிங், அதை என்ன பண்ணுறாங்க, எந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, அவங்க வேலை என்ன, எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் இப்போ என்ன முடிச்சிருக்கேன், உங்களுக்கு என்னெல்லாம் காரணம் சரிங்களா, அது என்னென்ன சொல்யூஷன் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்யூஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நான் பின்னாடி பார்க்கணும். கவர்மெண்ட்டு என்னெல்லாம் சொல்யூஷன் எடுக்கிறாங்க, அடுத்து என்னெல்லாம் சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் வேணா கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இன் இந்தியன் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்பவர்மெண்ட்டு கேட்கும்போது, அப்போ நம்ம அதை எடுக்கணும். சொல்ல போதுங்களா, அடுத்து நம்ம இந்தியன் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டாக பிரித்து அதுக்கு என்னென்ன இருக்குது நம்ம தெளிவாக பார்ப்போம். சொல்ல போதுங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்லேயே பிடிக்காதீங்க, நிறைய புக்ஸ் இருக்குது, புக்ஸ் நிறையா படிங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் கூட நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மேகசின் ஒன்று படித்தேன், குருஷேத்ரா படித்தேன். அந்த குருஷேத்ராவிலேருந்து குருஷேத்ராவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உமன் எம்பவர்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, 2019 செப்டம்பர் நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக அடுத்த கிளாஸ் வரும்போது நான் தெளிவாக நடத்திட்டு அதை உங்களுக்கு நான் PDF கொடுத்துறேன். அந்த புக்கு நான் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு PDF நான் கொடுத்துறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இருக்கும் ஹூமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் ஆஸ்பெக்ட்ல. போல சோசியல் எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கொடுத்தாலும் எழுதலாம். இதில் இன்னும் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக நான் நடத்துகிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோ. சொல்லுங்கள், நான் சொன்னால் மெயின்ஸ் எப்படி எழுதணுங்கிறத மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் இன்னும் சஜஷன் இன்னும் யாரும் கொடுக்கல, சரி சார் ஓகே சார் கிளாஸ் எனக்கு வந்து ஓகே சார் கரெக்டாக தான் போகுது, இல்லை சார் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, அந்த மாதிரி எனக்கு சஜஷன் எதுவும் வரல, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் எப்படி என்ன மேனேஜ் பண்ணணும்னு அவ்வளோ சொல்ல முடியும். ஏன்னா நான் இங்கே இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நான் ஸ்பாட்லேயே தெரிஞ்சுப்பேன், ஓகே எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது, எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடு எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்களோ அப்புறத்த நான் உங்கள் கிளாஸ் நான் மாற்ற ஆரம்பிப்பேன். சொல்ல போகிறீங்களா, ஸோ இதே போதுன்னா எப்படி போக சார்னா ஓகே எனக்கு சொல்ல போகிறீங்களா. சரி ஓகே, பாருங்கள் நான் அடுத்த கிளாஸ்க்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. தேங்க்யூ, பாய்.